வணக்கம். செல்வகுமாரின் மழை இடைவெளியை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கான வானிலை அறிவிப்பு, அதே போல மழையை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. எந்த மாவட்டத்திற்கு மழை, அதாவது இப்பொழுதுக்கு ஒரு உயிர் கொடுக்கும் மழையாவது எதிர்பார்த்துக்கிட்டிருக்காங்க சில மாவட்டங்களில். சில மாவட்டங்களில் அதிகமாக கொட்டிடுச்சு, நின்னா போதும் இப்போ வடியை விடணும் அப்படின்னு ஒரு பக்கம். சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மப்பு மந்தரமாக இருக்கிறதுனால பூச்சி தாக்கத்தில் அதிகமாகிட்டு பூச்சி விரட்டு அடிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, சார் இங்கே புயலுங்கிறீங்க, எங்களுக்கு பாதல் கொடி இருக்குது, பந்தல் கொடி இருக்குது, பல்வேறு கொடிகள் இருக்குது, புடலை இருக்குது, வாழை இருக்குது, கரும்பு இருக்குது, இதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு அச்சம். இவர்களுக்கான ஆய்வறிக்கையாக தான் இதை பதிவு செய்கிறேன். தற்பொழுது 2024 நவம்பர் 20 புதன்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்கோடி மாவட்டம், விருதுநகருக்கு தெற்கே, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் திருவாரூர் மாவட்ட பெரும்பாலான பகுதிகள், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, இந்த மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவு. சரி, அப்போ இன்றைக்கு பூச்சி விரட்டி எந்த மாவட்டத்தில் அடிக்கலாம்? எல்லா உள் மாவட்டமும், மதுரை அடிக்கலாம். ஆனால் மதுரைக்கு மாலை மழை தருகிறது, தென்காசிக்கும் அதாவது விருதுநகருக்கும் தேனிக்கும் புதுக்கோட்டை உள்பகுதிக்கும் மாலை மழை தருகிறது. இன்றைக்கு ஒரு நாள் வேண்டாம். ஆனால் பிற மாவட்டங்களுக்கு, திருப்பூர், கோயம்புத்தூர், எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு பூச்சி விரட்டு அடிக்கலாம். திருச்சி மாவட்டத்தோட, திருச்சி மாவட்டம் இன்றைக்கி வேண்டாம், திருச்சி மாவட்ட கிழக்கு பகுதி வேண்டாம், திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி வரைக்கும், ஈரோடு, வடகடலோர மாவட்டங்கள் எல்லாமே, மயிலாடுதுறைக்கு வடக்கே இருக்கக்கூடிய கடலூர்லேருந்து அரியலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய எல்லா, அரியலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதேபோல் பெரம்பலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு பூச்சி விரட்டு அடிக்கலாம், எல்லா பணியும் செய்யலாம். பிரச்சனைக்குரிய பகுதி டெல்டாவுக்கும் தென்கடலோரம் மட்டும்தான் இன்றைக்கு மழை பிரச்சனை இருக்குது. ரைட், பிரச்சனைன்னு கிடையாது, தேவையான மழை தான். ஆனால் இப்பொழுதைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக பூச்சி விரட்டி கிடைக்கிறதுக்கெல்லாம் இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக நாளை மறுநாள் இடைவெளிங்க. நாளை எங்கே மட்டும் மழை பெய்யும் பார்த்தீங்கன்னா, கோடியக்கரை முனையிலையும், ராமேஸ்வரத்தோட பகுதிகளையும், தூத்துக்குடியோட கடலோர பகுதிகளையும், ராதாபுர பகுதிகளையும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் கோடியக்கரை முனை, வேதாரண்யம் தாலுக்காவில் கொஞ்சம் அந்த கோடியக்கரை, வேதாரண்யம், அகசியம்பள்ளி, கடிநெல்வயல், பன்னால் இந்த பகுதியில் மட்டும் நாளைக்கு மழை இருக்கலாம், நாளைக்கு நாளை மறுநாள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பிற பகுதியிலாம் மழைக்கு வாய்ப்பில்லை. அந்த இடத்துலையும் கோடியக்கரை முனைக்கு மட்டும்தான் உறுதி, தனுஷ்கோடிக்கும் ராமேஸ்வரத்துக்கு மட்டும்தான் உறுதி, இலங்கைக்கு உறுதி, இங்கெல்லாம் மழை அவ்வளோவா இருக்காது. அப்போ 21-22 இடைவெளி, இந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் பூச்சி விரட்டு அடிக்கலாம். கட்டிட பணிகள் உலர்த்துதல், உலர்த்துறதுக்கு வந்து கடலோரத்தில் வந்து மேகம் மூட்டம் கொஞ்சம் இருக்கும், பிரைட்டாக சுடாது வெயில். இன்னொன்று, குளிர்காற்று வருங்க நாளைக்கு நாளை தெரிச்சோம், கடுமையான ஒரு குளிர்காற்று, வடகிழக்கிலேருந்து வரக்கூடிய காற்று, அதாவது கார்த்திகை தீபம்லாம் ஏற்றும் பொழுது ஒரு மாதிரியான அணைக்கும் ஒரு காற்று, விளக்கை ஒரு மாதிரி, விளக்கை வந்து அப்படியே எரிய விடாமல் ஒரு மாதிரி செய்யும், ஒரு பெரிய அணைக்கும் காற்று, குளிர்காற்று, சாரல் காற்று. அந்த காற்றை எப்போ நீங்கள் உணர்வீங்கன்னா, கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது வாசலில் நீங்கள் உணர்வீங்க அந்த காற்று. இன்றைக்கு நாளைக்கு 21-22 இருக்கும், 23-24 இருக்கும். ஆனால் அந்த காற்று கொஞ்சம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து மாலை இரவு மழைப்பிடிப்பை கொடுக்கும் வகையில் காற்று சுழிச்சு கொஞ்சம் குமரி கடலுக்கு வரப்போகுது. அந்த காற்று சுழிச்சு கொஞ்சம் கூடுதல் காற்று இருக்கும், குளிரும், இரவிலே குளிரும், அதிகாலை குளிரும், அதே போல் அதிகாலையில் கடல் ஓரத்தில் மழை இருக்கும். அந்த 23-24 பிற உள்பகுதிகளில் 23-24 ஆங்காங்கே மழை இருக்கும், மேகமூட்ட உற்பத்திக்கு சாதகம் இருக்கும். 23-24 மேகமூட்ட உற்பத்தி ஆகி அப்படியே நிற்காது, விருன்னு பயங்கர ஃபாஸ்டாக ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மேக உற்பத்தி வந்து சடன்னு டக்குன்னு மழையை கொண்டு வரும். 23-24 21-22 இடைவெளி,
23-24 அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு, ஆனால் எல்லோருக்கும் கொடுக்காது. வானத்தை பாருங்கள், வடகிழக்கிலிருந்து மேகம் வரும், வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு சார் மன்னிக்கவும் கிழக்கு வடகிழக்கு, கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்தோ அல்லது வடகிழக்கு திசையிலிருந்தோ வேகமாக மேகம் வந்து மழை பிடிவை கொடுக்கும். 23-24 மழை வந்து பலமாக இருக்காது, தூரல் சாரலாக லேசாக இருக்கும். அது வந்து பூச்சி விரட்டு இடத்துக்கு இடையூறு கொடுக்கும், கட்டிட பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும், ஆனால் எல்லோருக்கும் கொடுக்காது, தொடர்ந்து கொடுக்காது, இயல்பு வாடிக்கையை பாதிக்கும் மழை பிடிவு அல்ல. புரியுதுங்களா? அப்போது இந்த வடியை விடுறது போகிறது வரதெல்லாம் 23, 21, 22, 23, 24 வடியை விடலாம். பெய்ய பெய்ய தான் வடி விடணும், ஒரே வழியாக இருக்கிறதுலாம் வடி விட்டுறாதீங்க. வடியை விடுவதை நீங்கள் ஒன்றே ஒன்று கவனத்தில் கொடுத்துடணும். மழை நீர் உயிர் நீர், மழை நீர் நம்முடைய எதிர்கால சந்ததியினரின் நிலத்தடி நீரை உயர்த்தும் உயிர் ஆதாரம். ஆகவே நிலத்தடியில் சேமிக்க பண்ணை குட்டைகளுக்கும் ஏரிக்கும் அனுப்புங்க. தயவுசெய்து ஆறுகளுக்கு அனுப்பி கடலுக்கு போகிறதுக்கு அனுப்பி விட்றாதீங்க, குறைச்சிங்க. அடுத்து அந்த மாதிரி பண்ணுங்கள். அது 21-22 இடைவெளிக்கு அப்புறம் 23-24 தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் சாரல் மழை, தூரல் மழை, ஓடும் மேக மழை இருக்கும். 25 மீண்டும் ஒரு இடைவெளி, அன்னைக்கு நீங்கள் எல்லா பணியும் செய்யலாம். 21-22-25 இடைவெளி, இன்று டெல்டா தென் தமிழ்நாடு மழை. 21-22 இடைவெளி, 23-24 அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே வேகமாக ஓடும் மழை, மேகமாக மழை. 25 இடைவெளி, 26 வலுவான மழை, 26 வலுவான மழை, 26, 27, 28 அப்புறம் டிசம்பர்லையும் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் நிலக்கடலை விதைக்கிறதுக்கு கேட்குறாங்க. நிலக்கடலை விதைக்கிறோம்னா ஒரு வாரத்துக்கு மழை இருக்கக்கூடாது. நிலக்கடலை என்பது மிக எண்ணெயே அவ்வளோ விளைவிக்குது, பருப்பு அவ்வளோ விளைவிக்குது, விவசாய நிலத்தை உழுதுற கூலி, உரம் கூலி எல்லாமே கடுமையாக இருக்கிற காரணத்தினால சற்றே யோசிக்கணும். தயவுசெய்து நிலக்கடலை விதைப்பை மார்கழி மாதம் 15 வரை ஒத்தி போட்டு விடுங்கள். ஜனவரி மாதம் 1 மேலே நிலக்கடலை விதைப்பை திட்டமிட்டுக் கொள்ளலாம், யோசிக்கலாம் வானிலை அறிந்து. டிசம்பர் 31 வரை நிலக்கடலை விதைப்பை முற்றிலுமாக தள்ளி வைத்து விடுங்கள். புரியுதுங்களா? வேண்டாம். அடுத்தபடியாக அதாவது ஜனவரியில் விதைக்கலாம், வேண்டாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரும்பு பயிருக்கு இந்த காற்று பாதிப்பு இருக்குமா சார்? கஜா புயலில் கரும்பு, கஜா புயல் நவம்பர் 15 அடிச்சுது, பெரும் பெரும் மரங்கள் தான் சாஞ்சிச்சு. என்ன தலைக்கணம் உள்ளது தான் சாய்ந்தது, தலைக்கணம் உள்ளது சாய்ந்தது, புல் வளைந்து கொடுத்தது. ஆகவே கஜா புயல்லையே நாம் வந்து பாதிப்பில்லாமல் கரும்பு விவசாயம் செய்து விட்டோம். ஆகவே இந்த புயல் சாதாரண ஒரு இது, ஆகவே அந்த அச்சம் வேண்டாம். அடுத்தபடியாக பெரும்பாலும் இந்த பந்தல் காய்கறி, புடலை போன்றவையெல்லாம் உள் மாவட்டங்களில் தான் இருக்குது. வாழையும் உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தில் இல்லை. கடலூரில் வாழை இருக்குது, இருந்தாலும் வாழைக்கு முட்டு கொடுக்கணும். எப்படின்னா முதல்ல காற்று வடகிழக்கிலிருந்து, வடக்கிலிருந்து வருங்க காற்று, வடகிழக்கிலிருந்து காற்று வரும். முதல்ல காற்று வலுவான காற்று எப்பொழுதுமே வடகிழக்கு வடக்கிலேருந்து வருங்க, வச்சுங்க. வடக்கு வேண்டாம், கடலூர் மாவட்டத்திற்கு வடகிழக்கு கிழக்கு. அப்போ முட்டை வந்து எங்கே கொடுக்கணும்? தென்கிழக்கில் வச்சு கொடுக்கணும். சரி மன்னிக்கவும், தென்மேற்கு, தென்மேற்கு திசையில் நீங்கள் வச்சாச்சு முட்டை கொடுத்தீங்கன்னா வடகிழக்கிலிருந்து, கிழக்கிலிருந்து, கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்படி முட்டு கொடுத்துருங்க. ஆகவே அதுக்காக போய் இந்த வாழை வருமானத்தை விட கூடுதலாக செலவு பண்ணி முட்டு கொடுக்கவும் வேண்டாம், அதையும் யோசிச்சுக்கணும். நான் உங்களுக்கு எந்த வித அறிக்கைக்கு ஆலோசனை தான், எவ்வளோ பெரிய காற்று இருக்குன்னு. சாதாரண காற்று தான், ஆனால் வாழையை கொஞ்சம் சாய்க்கும், அதில் எந்த இதுவும் இல்லை. நாம் வந்து இந்த மாதிரி வடகிழக்கு பருவமழை காலத்தில் புயல்கள்லாம் இருக்கும் பொழுது கடலோர மாவட்டங்கள் வாழை சாகுபடி வந்து கொஞ்சம் யோசித்தான் செய்யணும். நம்ம பாட்டுக்கு வாழை சாகுபடி வந்து புயல் காலத்தில் வந்து போட்டோம்னா வாழை பாதிப்பு தான். பப்பாளிக்கும் அதே போல தான், அரியலூர் மாவட்டத்தில் பப்பாளி சாகுபடி இருக்குது, திருச்சி வடக்கில் பப்பாளி சாகுபடி இருக்குது. ஆகவே அவர்களுக்கு என்னென்ன சொல்கிறதுன்னா, அங்கெல்லாம் பெருசாக காற்று இருக்காது, எல்லா பப்பாளியும் சாய்ச்சிடாது, கவலைப்படாதீங்க. அதுவும் உயரம் குறைந்த பப்பாளி தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைக்கணம் கம்மியாக தான் இருக்கும், ஆகவே அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தயவுசெய்து சொல்லுங்கள், தென்னை எல்லாம் எந்த வித முன்னெச்சரிக்கையும் எடுக்காதீங்க. தயவுசெய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், கஜா புயலோடு இதை ஒப்பிடாதீங்க. தயவுசு நினச்சிங்க, கஜா புயலில் நாளில் ஒன்று தான், எத்தனையோ வகை புயல்களை சந்திச்சிருக்கோம். நிஷா புயல் மாதிரி நினச்சிங்க, அதிக மழை தரக்கூடியது, அவ்வளவு தான், அதிக மழை தரக்கூடியது. தேவை இப்போ வடிகாலுக்கு தான், தண்ணீரை வடிய விடிய விடுவதற்கு தான், மூடிக்கு ரொம்ப நாள் இருக்காமல் பாதுகாத்தலுக்கு தான் நம்ம நடவடிக்கை முன்னெச்சரிக்கை. தாழ்வான பகுதிகளுக்கு தான் முன்னெச்சரிக்கை தவிர,
காற்றச்சம் வேண்டாம். இதுதான் நம்மளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய இப்போதைய முன்னெச்சரிக்கை. இப்போ இடைவெளி சொல்லியாச்சு. களை எடுத்தலுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, சார் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, களை எடுக்கிறவங்க வந்து தண்ணியில் என்ன எடுக்க முடியல, உடம்புலாம் மறத்து போயிடுது. டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு மழை பொழிவு ஓய்ந்து விடும், நீங்கள் களை எடுத்துக்கிட்டு இருக்கோம், கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்காது. சில மணி நேரங்களில் டெல்டாவின் வடக்கு பகுதியில் மழை விட்டுரும், தெற்கு டெல்டாவில் வேதாரண்யம் மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் மட்டும் இருக்கும், இடையில வந்தாலும் நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்தாலும் உடனடியாக அது விலகிவிடும். தெரியுதுங்களா, தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கூடிய மழையில் களை எடுக்கலாம். அடுத்தபடியாக நாளைக்கு நாளதரிச்சு உங்களுடைய எல்லா விவசாய பணியும் செய்யலாம், 23-24 உங்களுடைய விவசாய பணியை செய்யலாம். ஆனால் மழை குறுக்கீடு இருக்கும், ஓடு மேகம் குளிர்காற்றோட, புரியுதுங்களா. அடுத்தது 25 நல்ல இடைவெளி, 26-27-28க்கு தான் நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுக்கணும். காற்று அச்சம் போக்கி அளவான காற்று என்பதை, சாதாரண காற்று என்பதை நினைவில் கொண்டு, அதீத மழைப்பிடிப்பை கொடுக்கும் நிகழ்வு என்பதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். தவிர அச்சம் பீதி அடையக்கூடாது, தாழ்வான பகுதிகளுக்கு தான் முன்னெச்சரிக்கை, புரியுதுங்களா. சில பேர் என்ன செய்வாங்கன்னா கால்நடையை கொண்டு போய் தாழ்வான இடத்துல கட்டிட்டுறாங்க. நல்லா பாருங்கள், ஒரு இடத்துல திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு வயலில் வேலியை போட்டு வாத்து அடைச்சி வச்சுட்டாங்க, வாத்து அப்படியே மூடிக்கிட்டு வந்துருப்போம். ஒரு இடத்துல ஆடுகளை அடக்கி வச்சுட்டாங்க, பட்டியில் மூடிக்கிடுச்சு, செத்து போயிடுச்சு பாவம். இந்த மாதிரியானது தான் தாழ்வான பகுதிகள் எங்கேயோ அதெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையான மேடான பகுதிகளுக்கு 26-27 இந்த ஆடு வாத்து இதெல்லாம் நீங்கள் கொண்டு போயிடணும், புரியுதுங்களா. மேடான பகுதியில் தான் கட்டணும், தாழ்வான பகுதியில் வேண்டாம். அதை தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சு கொள்ளுங்க. ஆகவே வாயில்லா ஜீவன்கள் உண்மையிலேயே பாவம். நாய்க்குட்டியை கூட நீங்கள் காப்பாற்றிக்கணும், நாய் வந்து அது முன்னெச்சரிக்கையாக போயிடும், ஆகவே மழையில் நனைஞ்சிரும். பெரும்பாலும் நாய்கள் நிறைய பெருகிடுச்சு, நிறைய குட்டி என்று இருக்கிறது இப்பொழுது, மழையில் நனைஞ்சிட்டே இருக்குது. பாவம் உயிர்கள், அதுவும் உயிர் தான், நமக்கு ஒரு முள்குத்துனா எப்படி வலிக்குது, அதுக்கும் நாம் உயிரை கொடுப்போம். முடிந்தவரை அதற்கு எல்லா உயிர்களுக்கும் துன்பங்களை போக்குவோம், எல்லா உயிர்களும் இன்பமாக இருக்க வழிவகை செய்வோம். இதுதான் இப்பொழுதே நம்முடைய யோசனை. ஆகவே பெரிய அளவிலே அச்சமோ பீதியோ அடையக்கூடாது. நமக்கு தேவை அதீத மழைப்பொழிவு 26-27-28 முன்னெச்சரிக்கை. காற்று அளவாக குறைவாக இருக்கும், இப்படி தான் சொல்கிறேன். என்ன ஏற்கனவே காற்று இல்லைன்னு சொன்னீங்க, சவுக்கு சாச்சின்னு சொன்னாங்க, இதுக்கு தான் நான் சொல்கிறேன். கஜாவோட ஒப்பிடாதீங்க, அது வேறு, அதில் நாளில் ஒரு பங்கு தான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.